வணக்கம். டிடி தொலைக்காட்சியின் செய்திகள். தெற்காசிய நாட்டு மக்களுக்கிடையிலான தொடர்பை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் சார்க் அமைப்பின் பொதுச்செயலாளர் அர்ஜுன் பி தாபாவிற்கிடையில் நேற்று பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. ஜனாதிபதி காரியாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்ற போது அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக சார்க் நிதியத்திலிருந்து 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என சார்க் பொதுச்செயலாளர் தெரிவித்தார். தனிப்பட்ட லாபங்களை கருத்தில் கொண்டு செயற்படுகின்ற நபர்களின் தேவைகளை தான் ஒருபோதும் நிறைவேற்றப் போவதில்லை என துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்தார். இலங்கை துறைமுக அதிகார சபையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்தோடு இன்று துறைமுகம் நஷ்டத்தை எதிர்கொள்வதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியதாகவும், துறைமுகம் நஷ்டத்தை எதிர்கொள்ளவில்லை என்ற போதிலும் இது ஈட்டிக்கொள்ளும் லாபத்தின் அளவு குறைவடைந்துள்ளதாகவும், 2015 போது 2,33,149 மில்லியன் ரூபாய் கடன் காணப்பட்டதே இதற்கு பிரதான காரணம் எனவும் அவர் தெரிவித்தார். இலங்கையிலிருந்து தங்கம் கடத்திய இருவரை சென்னையில் வைத்து தமிழக வருவாய்த்துறை புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்தனர். கடல் மார்க்கமாக கடத்தப்பட்ட 1,03,00,000 இந்திய ரூபாய் பெறுமதியான 3.4 கிலோகிராம் எடை கொண்ட தங்கம் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே வழியில் கொடுமினூடாக சிங்கப்பூருக்கு 34,89,000 இந்திய நாணயங்களை கடத்திய மேலும் 2 பேரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் இடம்பெறும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஏப்ரல் மாதம் நடத்துவதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் மொஹான் லால் க்ரு தெரிவித்தார். உயர்தர பரீட்சையின் பின்னர் பல்கலைக்கழக பிரவேசத்திற்காக காத்திருக்கும் காலத்தை குறைக்கும் நோக்கிலேயே இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த யோசனைக்கு கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் என்பவற்றின் அனுமதி கிடைக்க பெற்றுள்ளதாகவும் உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டினார். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் வடமாகாணத்திற்கான இறுதிக்கட்ட அமர்வுகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் எதிர்வரும் 25 தேதி இடம்பெறவுள்ளன. வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் பவுனி ஆகிய 4 மாவட்டங்களிலும் ஆணைக்குழு தனது சாட்சி விசாரணை அமர்வுகளை நிறைவு செய்துள்ளமைக்கு அமைவாக வடக்கிற்கான இறுதிக்கட்ட அமர்வு எதிர்வரும் 25 தேதி முதல் 28 தேதி வரை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடத்தப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்தது. இந்த சாட்சி விசாரணை அமர்வுகளில் சாட்சியம் அளிப்பதற்காக கரச்சி, கண்டாவளை, பூனகிரி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுகளில் காணாமல் போனோர் தொடர்பில் முறைப்பாடுகளை செய்துள்ளவர்களுக்கு அழைப்பு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து இந்தியாவிலும் இளம் சிவப்பு நிற பந்தில் விளையாடுவது பகலிரவு டெஸ்ட் போட்டியை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் ஒரு டெஸ்ட் போட்டி பகலிரவு போட்டியாக நடத்த திட்டமிட்டுள்ளதாக பிசிசிஐ செயலாளர் அனுராக் தாகூர் தெரிவித்தார். அதற்கு முன்னதாக இளம் சிவப்பு நிற பந்து இந்திய ஆடுகளங்களில் எவ்வாறு எடுபடுகிறது, சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்குமா, தட்பவெப்ப நிலைக்கு ஒத்து வருமா என்பது குறித்து சோதனை நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலதிக செய்திகளுக்கு டிடி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.